Welcome to Temple Views. இன்னைக்கு அற்புத திருக்கோயிலான அருள்மிகு கபர்தீஸ்வரர் திருக்கோயில், திருவளஞ்சுழி வெள்ளை விநாயகர், ஸ்வேத விநாயகர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கும்பகோணம் சுவாமி மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வளஞ்சுழிநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. பாடல் பெற்ற ஸ்தலம், மிகவும் பழமையான திருக்கோயில் இது. மூலவர் கபர்தீஸ்வரர், செஞ்சடைநாதர் அல்லது வளஞ்சுழிநாதர், அம்பாள் மங்கள நாயகி, பிரகன் நாயகி, தீர்த்தம் ஜடா தீர்த்தம், ஸ்தல விருட்சம் வில்வம், பதிகம் திருஞான சம்பந்தர் அப்பர் அதாவது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி. மிகவும் பழமையான இந்த திருக்கோயில் மிக பெரிதாக 7.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 பெரிய மண்டபங்களுடன் காணப்படுகிறது. இங்குள்ள ஸ்வேத விநாயகர் அதாவது திருவளஞ்சுழி வெள்ளை விநாயகர் தீண்டா திருமேனியாக கடல் நுரையால் ஆனவர். புராணத்தின்படி தேவர்கள் அமிர்தம் கடையும் பொழுது திருப்பார்கடலில் இருந்து உருவான கடல் நுரையிலிருந்து இந்த விநாயகர் சிலை உருவானது. தேவர்களின் அரசனான இந்திரன் இந்த சிலையை தன் வசம் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தலத்தில் தனது யாத்திரையின் போது சிவபெருமானை வணங்குவதற்காக இந்த சிலையை தரையில் வைத்தார். ஆனால் அதை திரும்ப எடுக்க முயன்ற போது பூமியில் வேரூன்றி அசைக்க முடியாமல் நின்று போனது. இந்திரனால் இங்கு விநாயகருக்கு கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. எனவே இங்குள்ள திருவளஞ்சுழி வெள்ளை விநாயகர் இந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. விநாயகர் நுரையால் ஆனவர் என்பதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மேலும் சிலையை நேரடியாக தொடாமல் பச்சை கற்பூரம் பொடி தூவப்படுகிறது. இதனால்தான் இந்த விநாயகர் தீண்டா திருமேனி, மனித கைகளால் தீண்டப்படாதவர் என்று கூறப்படுகிறார். இந்த விநாயகர் ஸ்ரீ வளஞ்சுழி விநாயகர், கடல் நுரை பிள்ளையார். பொதுவாக விநாயகரின் தும்பிக்கை இடது பக்கமாக இருக்கும். இங்கு வலப்புறமாக திரும்பியதால் வளஞ்சுழி விநாயகர் என்று போற்றப்படுகிறார். இந்த கோவிலில் பார்வதி தேவி, மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன், ஆதிசேஷன் மற்றும் ஹேரந்த மகரிஷி ஆகியோர் இங்குள்ள சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. சிவன் மற்றும் பார்வதி தேவி சன்னதிகள் தவிர விநாயகர், முருகன், நடராஜர், சோமாஸ்கந்தர், மகாவிஷ்ணு, கஜலக்ஷ்மி, தபஸ் நாச்சியார், பிரம்மலிங்கம், சூரியன், சந்திரன், விசாலாட்சியுடன் கூடிய விஸ்வநாதர், இரட்டை விநாயகர், துர்கை ஆகிய சன்னதிகளும் சப்த மாதர்களை மாட வீதிகளிலும் காணலாம். கோஷ்டத்தில் நர்தன விநாயகர், நடராஜர், பிச்சாண்டவர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, அர்த்தநாரீஸ்வரர், துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகளை காணலாம். பிரஹன் நாயகி அதாவது பெரிய நாயகி அம்மன் சிவபெருமான் சன்னதியின் வலதுபுறம் அமைந்துள்ளது. தனி கோவிலாக இங்கு நின்று திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். சிறப்பாக இங்கு அஷ்டபூஜை மகாகாளியும் சனீஸ்வரர் மற்றும் ஹேரண்ட மகரிஷி பைரவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. தொட்டி போன்ற அமைப்பில் ஜடா தீர்த்தம் உள்ளது. அதன் கரையில் தீர்த்த விநாயகர் சன்னதியும் உள்ளது. துர்வாச முனிவர் இங்கு நடத்திய யாகத்தில் பல முனிவர்களும் தேவர்களும் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. வந்திருந்தவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவினர். இது போன்று சுமார் 22 சிவலிங்கங்கள் பல்வேறு முனிவர்களின் பெயர்களில் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த சிவலிங்கங்களை தவிர இன்னும் பல லிங்கங்கள் வரிசையாக உள்ளன. இந்த திருக்கோயிலுக்கு சென்று இங்குள்ள சிவனை வழிபடும் வாய்ப்பை பெறுவதே ஒரு பெரும் பாக்கியம் என்று திருஞான சம்பந்தர் தனது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை விநாயகர் இருக்கும் மண்டபம் இந்திரனால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய பல கலை தூண்களாக உள்ளது. 6 அடி உயர கல் விளக்குகள், ஒரே கல்லால் செய்யப்பட்ட பெரிய கிரில் ஜன்னல் தனி சிறப்பு. இங்கு 2 முருகன் சன்னதிகள் உள்ளன. ஒரு சன்னதியில் முருகன் 6 முகங்களுடன் 12 கைகளுடன் மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கிறார்.
இரண்டாவது சன்னதியில் சுப்பிரமணியர் மனித வடிவில் காட்சியளிக்கிறார். அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இந்த கோவிலின் முருகப்பெருமானை போற்றி பாடல்கள் பாடியுள்ளார். இங்குள்ள ஈசன் கபர்தீஸ்வரரை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. மிக மிக பழமையான இந்த திருக்கோயில் அத்துணை பெரிதாக மிக அமைதியாக பிரம்மாண்டமாக காணப்பட்டது. வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புத திருத்தலம் இது. இந்த அற்புத திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு அனைவரும் அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.